அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள் பார்க்க போகிறோம். இந்திய வரலாறுல மராத்தியர்களை பற்றினதான முக்கியமான வீடியோக்கள் பார்க்க போகிறோம். நேற்று முகலாயர்கள் போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு இருந்தது, நிறைய மாணவர்கள் படிச்சிருந்தீங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், கண்டினியூவாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உற்சாகப்படுத்தின எல்லோருக்கும் நன்றி. இரண்டு மாணவர்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சார், முகலாயர்கள் பற்றினதான வீடியோ போட்டிருந்தீங்க, அதே போல் மராத்தியர்களுக்கு போடுங்க சார்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. இன்னொரு மாணவர்கள் மராத்தியர் வீடியோ ப்ளீஸ் சார்னு சொல்லி அழுகிற மாதிரி ஸ்மைலி போட்டிருந்தீங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி ஸ்மைலி போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சொன்னாலே போதும், மாணவர்களுடைய தேவை என்னவோ அதை நிறைவேற்றுவது தான் ஒரு பொறுப்புள்ள ஆசிரியரோட கடமை. ஸோ நிச்சயமாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ஸோ அதே அடிப்படையில் நீங்கள் கமெண்ட் பண்ண சில மணி நேரங்கள்லேயே உங்களுக்கான வீடியோவை இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். மகிழ்ச்சியோட படியுங்க. வரக்கூடிய குரூப் 4 நாளைக்கு நீங்கள் எழுதும்பொழுது நிச்சயமாக பாஸ் பண்ணணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரம் பகுதி மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா மராத்தியர்கள் அழைக்கப்படுறாங்க. மராத்தியர்கள் எந்த போர் முறையை நன்கு அறிந்திருந்தார்கள் அப்படின்னா கொரிலா போர் முறை. இந்த கொரிலா போர் முறையில் மிகச்சிறந்தவர் பின்னாடியே வந்துட்டுருக்கிறாருன்னு அவரை பற்றி சொல்கிறேன். கொரிலா போர் முறை என்பதனுடைய பொருள் என்னென்னா, முறைசாரா போர் முறை. அதாவது இவர் மலைகளில் குகைகளில் குன்றுகளில் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, எதிரிகள் வரும்பொழுது எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு தாக்குதல் மேற்கொள்ளுவாங்க. ஸோ அதுதான் இந்த கொரிலா போர் முறை. அதில் பாருங்கள், சிவாஜி பிறந்த ஊர் எதுனா பூனாவிற்கு அருகேயுள்ள சிவனேரி கோட்டை. பூனாவிற்கு அருகேயுள்ள சிவனேரி கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் 1627 நம்மளுடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து பிறந்திருக்கிறார். அடுத்து பாருங்கள், சிவாஜியோட தந்தையோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாஜி போன்ஸ்லே. சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறது தான், ஒரு புக்கில் போன்ஸ்லேம்பாங்க, ஒரு புக்கில் பான்ஸ்லேம்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறதா சிவாஜியோட தந்தையோட பெயர். சிவாஜியுடைய தாயுடைய பெயர் என்ன அப்படின்னா ஜிஜாபாய் அப்படிங்கிறதான் சிவாஜியுடைய தாயாருடைய பெயர். அடுத்து பாருங்கள், பிறந்த உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு எப்போனா 1665 ஜெய்சிங் மற்றும் சிவாஜிக்கு இடையே நடந்திருக்கும். 1665 ஆண்டு ஜெய்சிங் சிவாஜிக்கு இடையில் நடைபெற்ற உடன்படிக்கையினுடைய பேர் என்னென்னா புரந்தர் உடன்படிக்கை. ஓகே, அடுத்து பாருங்கள், சிவாஜியுடைய காப்பாளராக இருந்தது யார் அப்படிங்கிறது கேள்வி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. சிவாஜியினுடைய காப்பாளர் பாதுகாவலர் யாருன்னு கேட்பாங்க. தாதாஜி கொண்டதேவ் அப்படின்னு சொல்லி சொல்லணும், தாதாஜி கொண்டதேவ். அடுத்து பாருங்கள், சிவாஜியை மலையெலி என்றும் தக்கான புற்றுநோய் என்றும் அழைத்தவர் யாருன்பாங்க. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன், நிறைய நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ மராத்தியன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த கேள்விகளில் இருக்கக்கூடிய கேள்வியில் இது ஒரு கேள்வியாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சிவாஜியை மலையெலினும் தக்கான தொண்ட புற்றுநோயினும் அழைத்தவர் யாருன்னா அவுரங்கசீப் தான் சொல்லியிருக்கு. முகலாயர்களுடைய கடைசி மன்னர், அதை மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூடி கொண்டார் அப்படின்னா ரெய்கார் கோட்டை. சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூடி கொண்டார், ரெய்கார் கோட்டையில் முடிசூடி கொண்டார். அடுத்து பாருங்கள், சிவாஜி முடிசூட்டு விழாவில் சூட்டி கொண்ட பட்டம் என்ன அப்படின்னா அவர் தனக்குத்தானே பட்டம் சூட்டி கொள்கிறாரு, என்னென்னா சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை சூடி தன்னை என்னென்னு அழைச்சிக்க சொல்கிறாரு, சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறாரு. அடுத்து பாருங்கள், சிவாஜி அமைச்சரவையை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா அஷ்டப்பிரதான் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவாஜியினுடைய அமைச்சரவையை அஷ்டப்பிரதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொருவருடைய அரசவை அறிஞர்களை அஷ்டதிக் கஜங்கள்னு சொல்லி அழைச்சிருப்பார். அவர் யார், எந்த மன்னருடைய அரசவையில் இருந்தவங்க அஷ்டதிக் கஜங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிவாஜியினுடைய பேரரசு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா சுயராஜ்யம்னு அழைக்கப்பட்டது. சிவாஜியினுடைய பேரரசு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சுயராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் உங்களுக்கான இன்னொரு கேள்வி, சுயராஜ்யம்ங்கிறத கேட்டனதான் இன்னொரு கேள்வி, இதில் நீங்கள் தெரிஞ்சுங்க ஆன்சர் பண்ணுங்கள். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன்னு சொன்னவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொல்லியிருப்பார். ஸோ சுயராஜ்ய கொள்கைகள் பற்றி அதையும் நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வுன்னு சொன்னது யார்? சுயராஜ்யத்திற்காக முக்கியமான பாடுபட்ட தலைவர்களில் யாராவது ஒரு சிலரை பற்றினதானே பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொல்லியிருப்பார். சுதந்திரம் சுயராஜ்யம் ரெண்டுக்குமே மீனிங் ஒன்றா தான் வரும். ஸோ அது பற்றினதானே கமாண்டை வந்து கீழே நீங்கள் கொடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிவாஜி விதித்த முக்கியமான வரிகள் எது எது அப்படின்னு கேட்பாங்க. சவுத் சர் தேஜி தேஷ்முகின்னு சொல்லுவாங்க ஒரு சிலதில், ஒரு சில தேஜ்முகிம்பாங்க. ஸோ இந்த இரண்டு வரிகளை வந்து சத்ரபதி சிவாஜி விரிச்சிருக்கிறார். என்னென்ன வரி? சவுத் சர் தேஜ்முகி தேஷ்முகி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், சிவாஜியினுடைய அவையில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்த அதிகாரி யார் அப்படின்னா பட்டேல். சிவாஜியினுடைய அவையில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்த அதிகாரி யார்? பட்டேல். ஓகே, அடுத்து சிவாஜியின் இராணுவத்தில் இடம்பெற்ற முக்கிய படை எது அப்படின்னா குதிரைப்படை. சிவாஜியினுடைய இராணுவத்தில் இடம்பெற்ற முக்கிய படை எது? குதிரைப்படை. அடுத்து பாருங்கள், கோட்டையை தாயாக கருதியவர்கள் யாருன்னா மராத்தியர்கள். கோட்டையை தாயாக கருதியவர்கள் யார்? மராத்தியர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிவாஜியின் ஆட்சியின் பிரதம அமைச்சராக செயல்பட்டவர் யாருன்னா பீஷ்வாக்கள். சிவாஜியினுடைய ஆட்சியின் பிரதம அமைச்சராக செயல்பட்டவர்கள் யாருன்னா பீஷ்வாக்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆட்சி பொறுப்பேற்ற முதல் பீஷ்வா யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். ஆட்சி பொறுப்பேற்றதும் முதல் பீஷ்வா யார், அதாவது முதல்ல ஆட்சி பொறுப்பேற்ற பீஷ்வா யாருன்னா பாலாஜி
விஸ்வநாத், இவர் தான் முதல் பொறுப்பேற்ற முதல் பீஷ்வா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், மராத்திய பேரரசு சிதைவடைய காரணமான படையெடுப்பு எதுனா, அகமது ஷா அப்தலி படையெடுப்பு தான் மராத்திய பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், முகலாயர்களுக்கு வீழ்ச்சியை துரிதப்படுத்திய படையெடுப்பு எதுனா, நாதிர் ஷா படையெடுப்பு. முகலாயர்களுக்கு வீழ்ச்சியை துரிதப்படுத்த படையெடுத்த படையெடுப்பு என்ன அப்படின்னா, நாதிர் ஷா படையெடுப்பு. அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவை ரத்த பூமியாக மாற்றிய படையெடுப்பு எது அப்படின்னா, நாதிர் ஷா படையெடுப்பு. நாதிர் ஷா அவங்களுடைய படையெடுப்பு மூலிமா நடந்த போரில் இந்தியாவையே வந்து ரத்தக்களம், அதாவது ரத்த பூமியாக மாற்றிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனில் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூன்றாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1761. மூன்றாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1761. ஸோ அகமது ஷா அப்தாலி சதாசிவராவ் அப்படிங்கிற ரெண்டு பேத்துக்கு நடுவில் நடந்திருக்கும். ஸோ முதல் மராத்திய போர், சாரி முதல் பாணிபட் போர் நடந்த ஆண்டு 1526. இரண்டாவது பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டையும் பார்த்துக்குங்க, மூன்றாம் பாணிபட் போர் நடந்த ஆண்டையும் பார்த்துக்குங்க. ஸோ இரண்டாம் பாணிபட் போர் 1556, முதல் பாணிபட் போர் 1526, இரண்டாம் பாணிபட் போர் 1556, மூன்றாம் பாணிபட் போர் 1761 நடந்திருக்கிறது. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மராத்தியர்களை பற்றினதான முக்கியமான வீடியோவை பார்த்துருக்குறோம். ஸோ நம்முடைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, அதனோட அடிப்படையில் மராத்தியர்கள் பற்றினதான முக்கியமான கேள்விகள் அடங்கினதான இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் தொடர்ந்து படியுங்க. நேரம் நமக்கு சரியாக இன்னும் ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தை வீணாக்காமல் படிங்க. நிச்சயம் நாளைய தேர்வு நம்மளுடையதே, நாளைய பணியும் நம்மளுடையதே. விரைவில் அரசு பணியாராக அமர்வது நிச்சயம் உறுதி. அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து படியுங்க. நாளைக்கு நடக்கிற குரூப் 4 எக்ஸாமில் அனைவரும் வெற்றி பெற நம்முடைய அருண் AIS அகாடமியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.